பிரச்சனை பிரச்சனைன்னு கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை தலையை விரிச்சுட்டு ஆடுமா? கஷ்டத்துக்கு வேலைக்கு போனால் இங்கே வேலையே பிரச்சனை. மச்சான், என்ன பண்ணுறதுனே தெரிலடா. காலேஜ் முடித்து எந்த வேலையும் கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஆமாம், இங்கே மட்டும் என்ன வாழுதான், அதே நிலைமை தான் இங்கேயும். கஷ்டப்பட்டு 10th 12th முடித்தோம், சரி காலேஜும் படித்தோம், ஆனால் வேலைக்கு போகலான்னு நினைக்கும் போது எந்த வேலையும் கிடைக்கல. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி மாடு மெச்சிட்டே போயிருக்கலான்னு தோணுது மச்சான். அப்பா அதே எடுத்துக்கிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில மச்சான். பேசாமல் என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ரெசர் வேலைக்கே போகலான் இருக்கேன். டே மச்சான், எனக்கும் ஒரு வேலை பாடுறா, நானும் வந்துடுறவங்க கூட. வீட்டில் எங்கள் அப்பன் தொல்லை தாங்க முடியல மச்சான். சரி மச்சான், கேட்குறேன். ம், சரி. ஆண்டவா, உன்னை நம்பி தானே இந்த வேலைக்கு வரேன். வேறு வழி இல்லாமல் வந்தாலும் இந்த வேலை நல்ல அனுபவத்தை தரும்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ. ஹே, ஹாய்டா, எப்படி இருக்க? ஆ, நல்லா இருக்கேன் ப்ரோ. சொல்லிட்டேன், பேசிட்டேன், அவனும் பார்க்குறேன்னு சொல்லிட்டான். ம், சரி. நீங்கள் என்னமோ அது பார்த்துக்கோ, அப்புறம் பார்த்துடலாம், எதுவும் இருந்தாலும் சரி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சேலரி ஒரு 15-16 சொல்லியிருக்கேன், அப்புறம் போக போய் இன்க்ரிமெண்ட் பண்ணிடும், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ப்ரோ. கோபி வந்துட்டான், வா பேசிக்கலாம். ஆ, ஓகே ப்ரோ. ஹாய்டா, எப்படி இருக்கேன்? இவன் தான் நான் சொன்னல மாறன். ஓ, ஹாய் ப்ரோ. இவனுக்கு தான் வேலை வேணும். அதான்டா, மாஸ்டர் கிட்ட கூட்டிகிட்டு போ, அவர் என்ன வேலைன்னு சொல்லுவார், அதை பார்த்துக்குவோம். ஓகே ப்ரோ. ஆ, தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. நீ சொன்னாமே வேலை வாங்கி கொடுத்துட்டேன், அண்ணன் எதாவது பார்த்து கவனி. மாஸ்டர், அடா கிச்சா, நீ ஒருத்தன் தான்டா ஹாப்பியாக இருக்க. எல்லாம் உங்களால் தான். யார் அந்த பையன் புதுசாக இருக்கான்? நான் சொன்னேன்ல, நம்ம பையன் தான். அப்படியா? ஆ, நான் சொன்னேன்ல மாஸ்டர், நியூ ஜாயின். சரி ஓகேடா, நல்லா வேலை செய்வியா? ஆ, செய்வோம் சார். சரி வா, நான் பார்த்துக்குறேன், நிறைய வேலை இருக்கு. சரி மாஸ்டர், நீங்கள் பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். பாப்பா பொடி, 5 நிமிஷத்தில் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிருக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட் கையில் மவுசை கொடுத்து வேலை வாங்குவீங்கன்னு பார்த்தா, மாஃபை கொடுத்து வேலை வாங்குறீங்களையா? முடிச்சிடும் மாஸ்டர். இருங்க சார், ஃபோன் பண்ணுறேன். மாஸ்டர், என்னடா எவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டோம் மாஸ்டர். சரி, நைட் டியூட்டி பார்க்குறாள் என்ட்டான், நீ பார்த்துப்பியா? மாஸ்டர், அண்ணே பார்த்துக்கிறேன், சம்பளம் மட்டும் கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. செட் ஆகாது, நீ ஒரு ஆள் தனியாக இருப்ப. உன் ஃப்ரெண்டு உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூட கூப்பிட்டு வந்துடு. சரி மாஸ்டர், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டு வந்துடுவான். ஆள் எப்படி இருப்பான்? சல்மான் கான் மாதிரி இருப்பான் மாஸ்டர் பார்க்கறதுக்கு. முன்ன மாதிரி இருக்க மாட்டான்ல? இல்லை மாஸ்டர், சல்மான் கான் மாதிரி இருப்பான் மாஸ்டர் பார்க்கறதுக்கு. கூப்பிட்டு வந்துடு, நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க மாஸ்டர். மச்சான், உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு உடனே கிளம்பி வந்துரு, வேலை ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆமாம், என் கூட தான் கிளம்பி வந்துரு. சரியா? ஹாய் ப்ரோ. ஹாய் அஜித், வாங்க. எல்லாம் ஓகே இல்லை? எல்லாம் ஓகே தான் ப்ரோ, பட் ரூம்குள்ளே மட்டும் யாரும் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, அதை மட்டும் கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். அது ஒன்றும் இல்லை ப்ரோ, பக்கத்தில் வீடுங்களாம் இருக்குல்ல, ஸோ அங்கே யாராவது சண்டையில் அழுகிற சத்தம் கேட்டிருக்கோம். ஓகே ப்ரோ, நான் என்னென்னு பார்க்குறேன். சரி ஓகே ப்ரோ, தேங்க்யூ. என்னது இது, எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க, ஒருவேளை இருக்குமோ? மாஸ்டர், இவன் தான் சல்மான். இவனாடா சல்மான் கானு, பார்க்குறதுக்கு பால் வீட்டில் பால் போட்டு திடுற மாதிரி இருக்கிறான். இவனா சல்மானு? அசிங்கப்படுத்திட்ட. சாரி மச்சான், ஏதோ வேலை செஞ்சால் சரிதான். சரிங்க மாஸ்டர். ஆமாம், என்ன வேலை? ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மூடு, ஆல்ரெடி சொல்லியாச்சு, தோட. இவனை நம்பி வந்ததுக்கு இந்த வேலை செய்ய விட்டுறேன். இதை மட்டும் எங்கள் அப்பா பார்த்தான்னு வச்சுக்கோ, இதுக்கு நீ மாடே மேய்க்கல மடனும் மூஞ்சியில் காரி துப்பிடும்.
ரோஜாலாம் பிடிக்காதுங்க, செம்பருத்தி தான் பிடிக்கும். டேய் மச்சா, இதென்ன விளையாடுற? என்னது, யாருமே இல்லை, ஊர் இல்லம்மா. அடங்கோத்தா, பேலன்ற பேர்ல கூட்டுன்னு வந்து ஆளை கொள்ள பாக்குறீங்களாடா மாஸ்டர்? அஜித்னு ஒரு கெஸ்ட் வந்திருந்தான், அவன் ரூம்ல ஏதோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்குன்னு சொல்றான் மாஸ்டர். அது என்னமோ பக்கத்துல லேடிஸ் யூஸ் யாரா கத்திருப்பாங்களோ நம்ம. இல்ல மாஸ்டர், அவன் ரொம்ப பயத்தோட சொன்னா மாஸ்டர். அது எப்படி சொல்றது உங்ககிட்ட ஒரு மாதிரி மேல ஏதோ சத்தம் கேக்குதுடா மாஸ்டர். அப்ப இதுக்கு என்னன்றீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி ஒன்று செத்து சொல்றாங்கடா பீச்சில், அடிக்கடி வந்து போகுதுன்னு சொல்றாங்க. எது அடிக்கடி வந்து போகுமா? எனக்கு மட்டும்தான் என் புருஷந்தான் எனக்கு மட்டும்தான். நடது. ஆ ஓகே. என் புருஷந்தான் எனக்கு மட்டும்தான். ஹலோ. ம், சொல்லுமா. ம், சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சரிம்மா, கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறம் கால் பண்ணுறேன். தெய்வம் வாழ்வது எங்கே? அது இங்கே, அது இங்கே. என்னடா இது வேலை டைம்ல? தப்பு மச்சான். என்ன மச்சான், வேலை தான் முடிஞ்சிச்சு இல்ல, உனக்கோசரம் வெயிட் பண்ணிருந்தா இப்படி சொல்ற? ஆமா, எப்போ நீ பேச்ச கேட்டிருக்க மச்சா? உனக்குதான் சாமி பக்தி இல்லல்ல, இதுல காட்டுறவங்க பக்தி அது கொடுக்கும் உனக்கு சக்தி. சரி, என்ன இப்ப உனக்கு வேணாம் இல்ல? சரி விடு, நான் குடிச்சிடறேன். குடிச்சிடணும் மச்சா. மச்சான், இந்த பொண்ணுங்களாம் ஏண்டா இப்படி இருக்காங்க? அவங்க சொல்கிறது தான் செய்யணும், அவங்க சொல்கிறது தான் செய்யணும். இல்லை இது அப்படி, இது அப்படின்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. டேய், சத்தியமாக சொல்கிற மச்சான், நீ லவ் மட்டும் பண்ணிடாத. சத்தியமாக பண்ண மாட்டேன் மச்சான். ஏண்டா? ஏன்னா சத்தியமாக என்ன எவ்வளோ பண்ண மாட்டா.
மச்சான், மப்பானாலே என்ன மச்சான், ராஜா சாங் வேணுமா? இல்லை, தேவா சாங். காத்தடிக்குது காத்தடிக்குது காசிமேட்டு காத்தடிக்குது கடிச்சுக்கன்னு ஊத்திக்கலாம் ஊத்திக்கணும் கடிச்சுக்கலாம் ஏய் படுத்துக்கன்னு போத்திக்கலாம் போத்திக்கணும் படுத்துக்கலாம் காத்தடிக்குது காத்தடிக்குது சிக்கு 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 காசிமேட்டு காத்தடிக்குது சிக்கு 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 அப்பா என்னே பயமுத்திரியா நீ எங்கடா மச்சான் 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 அங்கடா பண்ற டேய் மச்சான் உள்ள வாடா அங்கடா பண்ற டேய் எங்கடா போற மச்சான் டேய் சொல்றது கேக்குதா இல்லையா டேய் டேய் மச்சான் காதல கேக்குதா இல்லையாடா டேய் நில்லுடா டேய் என்னடா பண்ற மச்சான் டேய் மச்சான் நித்திஷே அச்சா மச்சான் டேய் மச்சான் டேய்
மச்சான் டேய் மச்சான் டேய் மச்சான் டேய் பயமா இருக்குடா மச்சான் மச்சான் ஏன்டா நீங்க வந்து அவ்வளோ தூரம் கூப்பிட்டேடா அங்கேயே நின்றுக்கலாம்லடா டே ஏன்டா நீங்க வந்த மச்சான் நான் கூப்பிட்டப்பே நீ வந்திருக்கலாமேடா என் கூட ஏன்டா வந்த மச்சான் அது எப்படிரா எல்லா கதையும் என் ஃப்ரெண்டை மட்டும் காலி பண்ணிடுறீங்க மச்சான் இது விளையாட்டு விஷயம் இல்லைடா மச்சா ஏன் பயப்படுற இது சாதாரண கனவு தானே உன் கழுத்தை பாடுறா ஏ கழுத்தை பார்க்க என்னடா இது ரத்தமா அட போங்கடா ஆள் விடுறா எப்பா மச்சான் சொல்றத கேளு நீ போனா கூட அது ஒன்று விடாது அப்போ அது எதுக்குடா நம்மளை டார்கெட் பண்ணியிருக்குது மச்சா நான் சொல்றத நல்லா கேளு எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருந்தது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ தான் நான் என் பாட்டி கிட்டே கேட்டேன் அதுங்களுக்கு ஒன்றுன்னா அதுங்களே போய் டைரெக்டாக செஞ்சுருக்கலாமே எதுக்கு தேவையில்லாமல் அப்பா இவங்களை துன்புறுத்துதுன்னு அப்போ தான் எங்கள் பாட்டி சொன்னாங்க அதுங்களுக்கு ஒன்றுன்னா அதுங்களால் செய்ய முடியாது அது செய்கிறதுக்கு ஒரு உடம்பு தேவைப்படும் அப்படின்னு அந்த உடம்புக்காக தான் அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அதே விஷயம் தான் இங்கேயும் இங்கே இருக்க இதுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது அது செய்கிறதுக்காக தான் நம்மளை பிடிச்சிருக்கு எங்கள் பாட்டி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க அதுங்களுக்கு தேவையானதை செய்யலைன்னா அது இங்கே பிடிச்ச உடம்பு விடாதான் இங்கே இருக்கிற இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது தேவைப்படுறது நம்ம செய்யலைனா அது கண்டிப்பாக நம்ம விடாது அது என்ன அவனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு சரி ஓகேடா இப்போ நம்ம அவனை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அச்சா நான் சொல்கிறத நல்லா கேளு நான் எந்திரிக்கும் போது தனியாக எந்திரிக்கல என் கூட இன்னொன்று இருந்தது அது அவனோட ஆதார் கார்டு அதில் அவன் ஃபோன் நம்பர் இருக்குது ஐயோ ரொம்ப பயமாக இருக்குதுடா ஒரு பக்கம் ஆவி இன்னொரு பக்கம் கொலகாரன் மச்சான் நமக்கு வேறு வழியே இல்லைடா இதை செஞ்சு தான் ஆகணும் நம்ம ஒன்றா இருந்து இதை முடிச்சு தான் ஆகணும் இங்கே என்னமோ நடந்திருக்கு அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அவனை பிளாக்மெயில் பண்ணி இங்கே வர வைக்கணும் மச்சான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவனை கால் பண்ணி இங்கே வர சொல்லு சரி மச்சான் பண்ணுறேன் ஹலோ சுந்தரா நீ பண்ணி எனக்கு ஒரு சம்பவம் அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட தான் இருக்குது நீ என்ன பொண்ணு எனக்கு தெரியாது நீ இங்கே வர நான் உன்னை பார்க்குறேன் அந்த சம்பவத்துக்கான விலையை கொடுத்துட்டு கிளம்பிகிட்டே இருக்கேன் இல்லைனா என்கிட்ட இருக்க எவிடன்ஸை எல்லோரும் கலெக்ட் பண்ணுறேன் மச்சான் நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம இதை சேர்ந்தே முடிக்கிறோம் நான் சொல்கிறத மட்டும் செய் சரி மச்சான் நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் ப்ரோ இங்கே என்ன பண்ணுறீங்க என்ன ஒருத்தவங்க இங்கே வர சொன்னா அவனுக்கோசம் தான் வெயிட் பண்ணுகிறேன் ப்ரோ அப்போ அது நீங்கள் தானா அவர் நீங்கள் வந்தாங்கன்னா கூப்பிட்டு வர சொன்னார் அவர் ரூம் நம்பர் 216 தான் இருக்கார் ப்ரோ அங்கே உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க இல்லை ப்ரோ அவர் ஒருத்தர் தான் இருக்கார் ஒருத்தம் மட்டும் தான் இருக்கானா சரி வா அவனை காட்டுவா சரி ப்ரோ வாங்க ப்ரோ முன்னாடி போகிறீங்களே ஏற்கனவே வந்திருக்கீங்களா தேவையில்லாமல் ஆராய்ச்சி பண்ண கூத்த முன்னோடா எந்த ரூமா இல்லை இல்லை ப்ரோ அடுத்த ரூம் சரி கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் தா யாரா வேணா பிளாக்மெயில் பண்ணது வெளியே வாடா தப்பு பண்ணது நீ என்ன திட்டுறியே ப்ரோ
இப்போ நீ தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி இங்கே வர சொன்னியா? நீ இங்கே வரல, நான் இங்கே வரல, உங்ககிட்ட இருக்கிற எவிடென்ஸை கொடுத்துட்டு அமைதியாக போயிடு என்ன. அப்போ உன் வீட்டு பொண்ணு வந்தால் அப்படியே விட்டு போயிடா மயிறு. மொத்த செத்தடா. ஆமாம், அன்னைக்கு கொண்டுட்டேன், அன்னைக்கு ஒத்து மாடுன்னு ஓவரா சீனா போட்டான், அதான் கொண்டுட்டேன். என்ன ப்ரோ இவ்வளோ முட்டாளாக இருக்கியே? நான் இருக்கிறதுலே பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணேன், அதுலேயே மாட்டிக்கினே ப்ரோ. அச்சா டேக் ஓகே, நான் வெளியே வாடா. இந்த வந்துட்ட ராசா. சரி இதெல்லாம் ஓகே, என்ன பண்ணுறா கண்டுபிடிச்சிங்க? இவர் பெரிய ஒசாமா பின் லேடன், இவரை பிடிக்கிறதுக்கு அமெரிக்கா படு தேவை. ஏண்டா கொலை பண்ணுற இடத்துல ஆதார் கார்டையை விட்டு போவ? இதை இங்கே தான் விட்டேனா? ஜோசிகர் அப்பயே சொன்னான் இந்த கொலை முடியாது தொட தொடருன்னு. மயிறு. ஐயோ ஐய், அவளை கொலை பண்ணால் உன்னாடா வந்தது, அவனா ரூமா போட்டிருந்த மயிறு. நான் அவ கூட ரூம் போலடா, நானும் ஒரு தங்கச்சிக்கு அண்ணன். என்னடா ஓவரா தொக்குற, சின்ன பசங்கன்னு பார்த்தா ஏங்கிட்டே வா. இப்போ வாடா, எங்கடா இருக்கிற? டேய் வெளியே வாடா, எங்கடா இருக்கிற? ஏ பேய மரியாதையா வெளியே வா. ஒன்னு இன்னைக்கு நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். டேய் எங்க பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கியா? டேய் மச்சா எங்கடா ஓடுற? சாரி மச்சா, வண்டி காணோம். இவன் ஒருத்தன் ஆனா அவனும் ஓடிடுறான். தொயிரா வரேன். ஏண்டா இதை பார்க்கறதுக்காட அந்த வேகத்தில் ஓடி வந்த? அவன் வண்டி இங்கே இல்லை, நைட்டே வண்டி எடுத்து வெளியே போயிருக்கான். ஹலோ மாஸ்டர், சேவா தான் மாஸ்டர் இருக்கும். என்னாச்சு? அப்படியா? இல்லை மாஸ்டர், நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம். சரிங்க மாஸ்டர். அச்சா அவன் எங்கேருந்து போனான்ல, அவன் செத்துட்டான் மச்சான். எப்படி? இப்போ தான் மாஸ்டர் கால் பண்ணார். அவன் நம்மளோட 2-3 வயசு தான் பெரிய பையனாக இருப்பானா. மாஸ்டர் எங்கேருந்து போனார்ல, அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாரா, அங்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சான். அப்புறம் அவர் அங்கேருந்து போகும்போது ஏதோ ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸ்கூட்டி தான், கருப்பு கலர் ஸ்கூட்டி தான். 2-3 வயசு பெரிய பையன் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அவன் தான் நினைக்கிறேன். அந்த பேய் அவனை கொள்றதுக்கு அவன் உடம்பே யூஸ் பண்ணியிருக்கு. இங்கே சாவடிச்சா நம்ம மாட்டி பண்ணுறதுக்காக அவனை இங்கேருந்து வெளியே கூட்டு போய் சாவடிச்சிருக்கு. மச்சா அப்போ அது இங்கேருந்து போயிருக்கோம்ல. மற்ற பொண்ணுங்களை தான் வீட்டு பொண்ணுங்களை நினைக்காத ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும் அது இங்கேருந்து போகாது. ஆமாம், அந்த பேய் இங்கேருந்து போகாதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?